ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் தோழன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மட்டும்தான் வீடியோஸ் சென்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு 30 MB அல்லது 40 MB அந்த ரேஞ்சுக்கு மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் வந்து நாம் வீடியோஸ் சென்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒரு 400 MB 500 MBக்கே நம்ம வீடியோ சென்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சென்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் ஸ்கிப் பண்ண சொல்லும். அந்த மாதிரி இருக்க வீடியோஸை எப்படி ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாகவே சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். அந்த ட்ரிக்கை வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் நார்மலாக அனுப்புகிறோம். நாம் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 MB 400 MB இருக்கும். இதை பார்த்திங்கன்னா 30 MB, அதாவது 7 நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணி அனுப்ப சொல்லுது. அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி தான் நம்ம அனுப்ப சொல்லுது வாட்ஸ்அப்பில். அந்த மாதிரி இருக்கிறத இப்போ எப்படி ஸ்கிப் பண்ணாமல் அனுப்புகிறத பார்க்கலாம். நாம் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுவோம். மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கேமரா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நாம் எந்த வீடியோவை சென்ட் பண்ணுமோ இல்லை எந்த ஒரு ஆடியோவோ இல்லை ஏதோ ஒன்று சென்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதில் காட்டின அதே வீடியோ ஃபுல் மூவி, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த மூவி சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஆகுது, ஸ்கிப் பண்ண கேட்கல. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ பெரிய வீடியோஸ் இருந்தாலும் சரி, இல்லை சப்போஸ் மூவி எதாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியாக ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் எப்பப்போல்லாம் வீடியோ போடணும் அப்பப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.